Hi guys, welcome back to the video of Cricket Talks Tamil and now we are PJ and welcome to play. So in the video, we will talk about Real Cricket 24 release. So recently, we will talk about the trailer. So thanks to SS Bros, our video, RC24 So I just saw the trailer. First impression of the trailer. RC24 அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிச் எல்லாமே வந்து இதுல வந்து நார்மலா இருக்கக்கூடிய பிச் வந்து நீங்க அந்த கேம்ல வந்து பாக்கும்போது லிட்டில் பிட் டிஃபரெண்டா இருந்துச்சு இந்தியன் எல்லாம் உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம நார்மல் மொபைல் கேம்ல இது வரைக்கும் பார்த்த ஒரு பிச்சை விட நம்ம ஒரு பிசி கேம்ல பாத்துருக்கோம். சோ நம்ம பிளே பண்ணக்கூடிய கிரிக்கெட் 19 இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து வேற ஏதாவது இதுல பாத்துக்கூடிய கிரிக்கெட் 22 இருக்கட்டும், 24 இருக்கட்டும். சோ அந்த மாதிரி கேம்ல பிச்சஸ் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க கொடுத்துருப்பாங்களோ கிட்டத்தட்ட வந்து அந்த ட்ரைலர்ல பாக்கும்போது அந்த பிச் வந்து பாக்குறது அப்படிதான் இருந்துச்சு. சோ மேபி இன்கேம்ல வந்துட்டு அது வந்து வேரி ஆகலாம், பட் அவங்க கொடுத்திருந்த ட்ரைலர்ல வந்துட்டு மேபி ஒரு சினிமாட்டிக் ட்ரைலரா இருக்கலாம், அப்படி இல்லாம வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ண ட்ரைலர் இருக்கும். சோ என்ஹான்ஸ் பண்ண ட்ரைலர் அப்படின்னா எந்த விதத்துல சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில டைம் வந்துட்டு இப்ப இந்த வீடியோவே வந்து இப்படி இருக்குன்னா இதுல வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணா இது கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியும், அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ பாக்குறதுக்கு பிச் வந்து லிட்டலி கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. சோ நான் பார்த்த வரைக்கும் மெயின் சேஞ்சஸ் வந்துட்டு இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தா அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது என்னன்னா வந்துட்டு பிளேயர்ஸோட பாடி சேஞ்ச் ஆயிருக்கு, சோ பிச்சோட டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேட்டிங் ஷார்ட்ஸ் இருக்கு மாதிரி இருக்கு. சோ நான் இது வரைக்கும் பார்த்ததுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒன் ஹேண்டட் ஷார்ட் அடி பார்த்த மாதிரி ரிஷப் பண்ணி வந்துட்டு ஒன் ஹேண்ட்ல ஷார்ட் அடிச்சு அப்படியே வந்துட்டு இன்னொரு கை வருது. சோ அந்த ஷார்ட்லாம் வந்துட்டுனா புதுசா பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. பேட்டிங் ஷார்ட்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் இதை தவிர்த்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ஷேரிங் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சோ நான் மோஸ்ட்லி வந்து இது வந்துட்டு ஒரு லிட்டில் பிட் ஒரு சின்ன பார்ட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய RC20ல அவங்க கொண்டு வரும்போது வந்துட்டு எப்படின்னா RC22ல வந்துட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியா பேக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் கொண்டு வந்தாங்க. அப்பவே ஒரு டவுட் இருந்துச்சு மேபி வந்து இது ஃபியூச்சர்ல கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு, பட் இவ்வளவு சீக்கிரமா கொண்டு வர எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அந்த கம்யூனிட்டி ஷேரிங் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றது மேபி இட் மே பி பெய்ட் ஆர் இட் மே பி ஃப்ரீ. சோ இந்த ஃபீச்சர் மட்டும் ஃப்ரீ அப்படின்ற ஒரு விதத்துல கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் RC20 யாருமே அடிச்சுக்க முடியாது, ஏன்னா வேற லெவலா இருக்கும். சோ நம்மளே வந்துட்டு ஜெர்சிஸ் எல்லாம் ரெடி பண்ணலாம். சோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி வந்துச்சுன்னா நோ வே நோ டி நோ கேம் கேன் கம் நியர் டு RC20. கம்யூனிட்டி ஷேரிங் மட்டும் ஃப்ரீயா கொடுத்துட்டாங்கன்னா எந்த ஒரு கேம்னாலையும் RC22 பக்கத்துல வரவே முடியாது. இன்ஃபேக்ட் WCC3 இருக்கட்டும், இதை தாண்டி எந்த ஒரு புது கேம் வந்தாலுமே வந்துட்டு RC22 வந்துட்டு யாராலுமே அடிச்சுக்க முடியாது அப்படின்னு தான் வந்துட்டு நான் சொல்லுவேன். அண்ட் இன்னொன்னு என்னுடைய ஹானஸ்டான ஒரு ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், RC24 ட்ரெய்லரை பார்த்ததுமே எனக்கு அதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் என்னோட மைண்ட்ல தோணுதுன்னா என்னோட ஒரு எப்படி சொல்ற ஒரு மெமரிஸ் பிரிங்ஸ் பேக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எத்தனை பேர் வந்து கிரிக்கெட் 2007 பிளே பண்ணிருப்பீங்க அப்படின்றது தெரியல. சோ எனக்கு சடனா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிரிக்கெட் 24 ஐ மீன் ரியல் கிரிக்கெட் 24 ட்ரெய்லர் பார்க்கும்போது இட் பிரிங்ஸ் பேக் மை மெமரிஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்றேன். ஏன்னா கிரிக்கெட் 2007 நான் வந்து பிளே பண்ண மாதிரி இருந்துச்சு. சோ எனக்கு ஃபீல் ஆனது என்னோட ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் மாதிரி தான் இருந்துச்சு. சோ கிரிக்கெட் 24 ரியல் கிரிக்கெட் 24 பார்க்கும்போது கிரிக்கெட் 2007 உடைய ஒரு கேம் பிளே லிட்டில் பிட் எனக்கு வந்து ரிமைண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுல இருக்க பிளேயர்ஸா இருக்கட்டும், சோ அந்த பிளேயர்ஸோட பாடி ஃபிட், அதுக்கப்புறம் வந்து அடிக்கக்கூடிய ஷார்ட்ஸ், சோ அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரியல் கிரிக்கெட் 24 வந்துட்டு மேபி கிரிக்கெட் 2007 அளவுக்கு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து அது பிசில எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு கேம் பிளே வந்து உங்களுக்கு மொபைல்ல கொடுத்தா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சோ ஹோப்ஃபுல்லி பொறுத்திருந்து பாப்போம் இந்த கேம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி பேன் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த கேமோட ரிலீஸ் டேட் வந்து எப்ப இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹவ் எனி ஐடியா. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி RC22க்கு இப்படிதான் வெயிட் பண்றதா வந்து நவம்பர் மந்த்ல வரும் ஜனவரி மந்த்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஃபைனலா அந்த கேம் வந்தது என்னமோ வந்துட்டு ஆஃப்டர் அதாவது வந்து எப்படின்னா ஒரு மார்ச் ஏப்ரல் மே அந்த மாதிரி டைம்ல தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி என்னோட கேஸ் கரெக்டா இருந்தா அதாவது ஏன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் நான் மறந்துட்டேன். சோ மேபி வி குட் எக்ஸ்பெக்ட் திஸ் கேம் பை ஜான் ஃபெப் ஆர் மார்ச். சோ இந்த மூணு மந்த்ல தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஜென்ரலா ஒரு எந்த ஒரு கம்பெனி அதுல பாத்தீங்கன்னா ஒரு இயர் எண்ட் அப்படின்றது வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு இந்த மார்ச் மாசத்துல வந்துட்டு இயர் எண்ட் நடக்கும். சோ அந்த இயர் எண்டுக்குள்ள வந்துட்டு மேபி நம்ம வந்துட்டு ரியல் கிரேட் 24 வந்துட்டு ரிலீஸ் ஆகுறது வாய்ப்பு இருக்கு. பட் இன்ஃபேக்ட் நம்ம வந்துட்டு இதை டிசம்பர் மந்த்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். சோ வி குட் எக்ஸ்பெக்ட் திஸ் கேம் பை ஜான் ஃபெப் ஆர் மார்ச் இந்த மூணு மந்த். ஏன்னா மார்ச் மந்த்ல வந்துட்டு இயர் எண்ட் நடக்கும். சோ அதுக்குள்ள வந்துட்டு இந்த கேம் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். சோ ஹோப்ஃபுல்லி வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு சூப்பரா இருக்கும். சோ இதை அடிக்கணும்னா
திருப்பி ரியல் கிரிக்கெட் 25 அப்படின்ற மாதிரி ஒரு கேம் வந்தாதான் இந்த கேம் அடிக்க முடியும். சோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரியல் கிரிக்கெட் 24 வந்து ஒரு அப்சல்யூட் ஒரு பேங்கரான கேமா இருக்கும். பேங்கர்னா ஒரு பங்கமான கேமா இருக்க போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கம்யூனிட்டி ஷேரிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது, சூரிய கிரிக்கெட் 2007 மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. சோ எல்லாமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ ரியல் கிரிக்கெட் 22 இஸ் அதாவது ரியல் கிரிக்கெட் இஸ் டெய்லி எவால்விங் அப்படின்றத சொல்லணும். டெய்லி எவால்விங்றத விட ஸ்டெப் பை ஸ்டெப் தேர் இவால்விங், பட் அதர் கேம்ஸ் வந்து எவால்வ் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதர் கேம்ஸ் வந்து எவால்வ் ஆகுமே தெரியல. சோ அதர் கேம்ஸும் எவால்வ் ஆகணும். சோ ஹோப்ஃபுல்லி ஃபியூச்சர்ல எல்லா கேம்ஸும் இதை பார்த்து கத்துக்கிட்டு எவால்வ் ஆகும்னு நம்புறேன். So, hopefully, you guys will enjoy this video. Please like this video. Share it. Comment. Do subscribe to Cricket Talks Tamil. I will see you in the next video. Bye guys. See you in the next video. Bye. Love you.